அம்புலியை குழம்பாக்கி அரவில் தரசமோடு அமுதும் சேர்த்து இன்ப நிறை முகமாக்கி கயலிரண்டை கண்ணாக்கி மன்னன் ஈந்த பைங்கிழிய பைங்கிழியே அயலொருவர் கண்படுமோ என் தங்கி அயலொருவர் கண்படுமோ என் தங்கி பயத்தோடுன்னை கங்குலிலே காண்பதெல்லாம் கணப்பொழுதும் இணை பிரியா காலம் எல்லோ ஏன் இப்படி ஆடுகிறீர்கள்? உறவு ஆடுகிறோம். ஆடுங்கள் ஆடுங்கள். ஐயா ஐயா ஐயா, என்ன இது? பெண்குறா, அதாவது சமாதான சின்னம். எதற்காக? அன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏகப்பட்ட கைகலப்பு நடந்ததே, அதை நீங்க மறந்துடணும். அதை நான் அன்றே மறந்து விட்டேனே. என்னால மறக்க முடியலையே. அது எனக்கு மூட கொஞ்சம் அதிகம். அதனால் தான் முதுகும் அகலமாக இருக்கிறது. என்னது? பல ஓலையினால் பலனுண்டு, சுனை நீரினால் குளிருண்டு, வினை புரிந்து. இவ்வினை எனக்கு வேண்டாம். புலவர் சிகாமணிகளே, அவ்வினையை நீங்களே தனித்து அனுபவிங்கள். நான் வருகிறேன். என்ன சமாதானம் மறந்து போச்சு? ஏங்கன உதய திருநீர், எழுதி சிரமப்படுறத விட எழுதி வச்சிருக்கிறத அப்படியே எடுத்துக்கிறது நல்லது இல்லையா? பச்சா யோக்கியத்தனம். பரவாயில்ல, அப்படி கொடு. அம்புலியை குழம்பாக்கி. அம்புலின்னா என்னது? கேப்ப இல்லையா? அம்புலி மாமான்னு சொல்றது இல்லையா? சந்திரன், சந்திரன், சந்திரனை குழம்பாக்கி அரவிந்த ரசமோடு. அரவிந்த ரசம், அதாவது அரவிந்தயத்துல ரசம் வையுங்கிறதுக்கு பதிலா பாட்டுல அழகுபடுத்தி இருக்க. அரவிந்த ரசமோடு அமுதும் சேர்த்து. அமுதுன்னா சோறு. சருதான் சருதான், சாப்பாட்ட பத்தி பாட்டு. இன்ப நீரை முகமாக்கி. இன்ப நீரை முகமாக்கி, அது என்ன முகம்? ஏதோ ஒரு முகம் அது வேணா நமக்கு. கயல் இரண்டை கண்ணாக்கி. கயல், கயல், கயல் இரண்டை. கயல்னா என்ன ஐயா? கயல், கழனி, வயல். அல்ல ஐயா, வயலை பாத்துக்கிற பயல் சும்மாறியா முயல். கயல் இரண்டை கண்ணாக்கி. கயல், கயல்னா மீன் ஐயா. மீனை கரியாக்கிங்கிறதுக்கு பதிலா கண்ணாக்கின்னு எழுதிட்டு. ஐயோ ஐயோ, இவன் ஒரு கவிராயர். சாப்பாட்டை பத்தி கூட சரியா கதை எழுத தெரியல. நீ மேல படிங்க. மேல படிச்சா பைத்தியம் தான் பிடிக்கும். நம்ம கூத்தர் பெருமாட்ட கொண்டு போய் காட்டுவோமா? அவருக்கு நிறைய பைத்தியம் பிடிக்கும். ஐயோ, அந்த காட்சி நம்ம கண்ணால பாப்பமே எப்படி இருக்குன்னு. ஐயோ, என் செல்லம் போங்க. ஐயா ஐயா, இத பாருங்க. என்ன ஓலை? கன ஓலை, முட்டாள். ஆமா ஆமா, மலையடி வாரத்துல அம்பிகாபதி எழுதிக்கிட்டு இருந்த ஓலைகள்ல இதுவும் ஒண்ணு. இதுல இருக்கக்கூடிய பொருள் எங்க அறிவுக்கு எட்டிய வரையிலும் ஒன்னும் புரியல. ஒருவேளை உங்களுக்காவது புரிகிறதா என்று பார்க்க ஓடோடி வந்தோம். ஆமா, ஐயா அதுல என்ன எழுதி இருக்குதுன்னு சொன்னா நாங்களும் கொஞ்சம் சிரிப்போமே. இல்லை, இது நான் மட்டுமே சிரிப்பதற்காக உள்ளது. ஆஹா, மாணவ மணிகளே, உங்கள் திறமையே திறமை. எப்படியோ அவன் கண்களிலே மண்ணை தூவிட்டு கொண்டு வந்து விட்டீர்களே. மண்ணை தூவல, கல்லை தூவல. திருடிகிட்டுல வந்தோம். புள்ளிமான் புலியின் குகைக்குள் வந்தது மட்டுமல்ல, அதன் வாயிலேயும் விழுந்து விட்டது.
ஐயா, அதுல என்ன எழுதி இருக்குன்னு சொன்னா? சொல்லுகிறேன், இது சரியான வெடி மருந்து. சந்தர்ப்பம் வரும்போது வெடிக்கும். வெடிக்குமா? இது பண ஓலை அல்லவா? பனை ஓலையையும் வெடிக்க வைக்கலாம். பகுத்தறிவை உபயோகப்படுத்தினார் ஐயா. அதே பகுத்தறிவை உபயோகப்படுத்தி அந்த அமராவதிக்கு எனக்கும் திருமணம். வெங்காயம் உரிச்சிருவன் தோலை. திருமணத்தை பத்தி பேசும்போது ஒரு தும்ம தும்மனா தான் தப்பு. இருங்க, ரெண்டா தும்மர. என்னை அப்படியெல்லாம் தவறாக எண்ணாது. இப்பிறப்பில் உன்னை மறக்கவே மாட்டேன். அப்படி என்றால் மறுபிறப்பில் என்னை மறந்து விடுவீர்களா? இதப்பா, எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னை மறக்கவே மாட்டேன். போதுமா? ஆமா, இன்று ஏது வம்போடு வந்திருக்கிறாய்? இல்லை, வள்ளுவர் குரலோடு வந்திருக்கிறேன். அது தெரிந்துதான் நானும் அப்படி பேசி. காதலன்றி வேறு ஏதிங்கே வேணுகானம் தென்றலோடு தேர்ந்த பின்னாலே வேணுகானம் தென்றலோடு தேர்ந்த கானம் வேறு காற்று வேறாய் கேட்பதே இல்லை. கானம் வேறு காற்று வேறாய் கேட்பதே இல்லை. இனி நானும் வேறில்லை, இனி நானும் வேறில்லை, இனி நானும் வேறில்லை, இனி நானும் வேறில்லை. தமிழுக்கு அணிகலனாக விளங்கும் புலவர்களே, சோழர் சரித்திரத்திலேயே இன்று ஒரு புனிதமான நாள். நமது தமிழ் ஒரு அமர காவியத்தை அடையப்போகும் நன்னாள். கம்பர் பெருமான் ராமாயண காவியத்தை எழுதி முடித்து விட்டார். அதை இந்த சபையில் அரங்கேற்றப் போகிறார். மன்னிக்க வேண்டும் மன்னவா, அரங்கேற்றத்தை பற்றி ஒரு ஆட்சேபனை. ஆட்சேபனை? நானே சொல்லுகிறேன். இந்த ராமாயண காவியம் அவ்வையின் ஆத்திச்சூடியை போலவோ வள்ளுவரின் திருக்குறளை போலவோ ஒரு பொது நூல் அல்ல. இது ஒரு மதத்தைச் சேர்ந்த தலைவனை கடவுள் என்று போற்றும் நூல். ராமன் கடவுளா இல்லையா என்பதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டியிருந்தது. இலக்கியத்திலே இனிய கருத்தும் எண்ணச் சிறப்பும் இருக்குமாயின் அதை ஏற்றுக்கொள்ள சாதியும் சமயமும் குறுக்கே நிற்கக்கூடாது என்றுதான் கூறுகிறோம். கூத்தர் பெருமான் கூறியது போல ராமாயணம் ஒரு மதத்தலைவனை பற்றிய காவியம்தான். என்றாலும் அது மற்ற மதத்தவர்களை இழித்துக் கூறவில்லையே, பின் ஏன் மறுக்க வேண்டும்? உதாரணமாக இந்த சபையிலே பல சமயத்தைச் சேர்ந்தவர்களும் பல மதத்தைச் சேர்ந்தவர்களும் கூடியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மதத்தைச் சேர்ந்தவர் தான் இங்கே மன்னராக விற்றிருக்கிறார். அதை யாரும் மறுப்பதில்லை. காரணம், மன்னர் சாதிக்கும் சமயத்திற்கும் அப்பாற்பட்டவர். அதைப் போலவே இலக்கியமும்
சாதிக்கும் சமயத்திற்கும் அப்பாற்பட்டது. இந்த அரிய கருவூலத்தை, சாகா வரம் பெற்ற காவியத்தை சாதி சமயம் என்ற பெயரால் ஏற்றுக்கொள்ள தவறிவிட்டது இந்த சபை என்ற களங்கம் நமக்கு வர வேண்டும். அம்பிகாபதி கூறுவது உண்மைதான். என்றாலும் இவ்வளவு கருத்து வேற்றுமைகளுக்கிடையே இந்த நூலை இங்கே அரங்கேற்றுவது அவசியமா? ஐயா, தாங்கள் கூறுவது போல கருத்து வேற்றுமை இருக்குமாயின்? கம்பர் பெருமானே, அவசரப்படாதீர்கள். இல்லை மன்னவா, மன்னிக்க வேண்டும். எதிர்ப்பு ஏற்பட்ட பிறகு இந்த இலக்கியத்தை இங்கே அரங்கேற்ற நான் விரும்பவில்லை. திருவரங்கத்துக்கு எடுத்துச் செல்லுகிறேன். இந்த அரும்பெரும் காவியத்தை அரங்கேற்றி பெருமை அடையும் வாய்ப்பை இந்த சபை இழந்துவிட்டது.